எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாதிரி சிறிய படங்களுக்கு நானும் ஏ வெங்கடேஸ்வரன் வர்றது சகஜம்தான், பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ரகுணா படம் வந்தது புதுசு. ஆமாம், அதனால் அவங்களுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள், நன்றியும். பொதுவாக ஹீரோக்கெல்லாம் கதை கேட்பாங்க, இப்பெல்லாம் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் மேடையில். இங்கே வந்து இங்கே ஒரு நரேன் ஹீரோ, அவர் நான் ஒரு கதை சொல்கிறேன், நான் பகிரன் ஆகிப்போச்சா, இவர் கதை சொல்கிறாரா அப்படின்ட்டு. ஆமாம்மா, ஆனால் இப்போல்லாம் ஹீரோக்குள்ள கதை சொல்கிற காலமாக போச்சு. டைரக்டர்லாம் என்ன பண்ணுறோம், முழிக்கிறோம். நாங்கள் தான் கதை சொல்லணும். வெங்கடேஷ் சார் பார்த்துங்க, உஷாராக இங்கே நீங்கள். அப்புறம் படத்தோட ஹீரோ நரேன், அவளோட கலராக அமுல் பே மாதிரி பல பலன்னு இருக்கார், அவருக்கு என் வாழ்த்துக்கள். ஆமாம், அஜித் வழியில் அவரும் கொஞ்சம் கலர் கலராக சாமிங்க இருக்கார். அடுத்து ஹீரோயின் பிரேனாவா, பிரேர்னா, அவங்களும் பால்கோவா மாதிரி பலவளன் இருக்காங்க. இதுக்குள்ளே வர்ணிக்கக்கூடாது, டேஞ்சராக இருப்போ. பேரரசு வேணாம் வேணாம் வேணாம். ஆமாம், ஹீரோ நல்ல ஹோம் இல்லையா, கையெடுத்து கும்புற மாதிரி அப்படி ஒரு குடும்ப பாங்காக இருக்காங்க. அவங்களே தங்கச்சியாக நினச்சி அவங்களும் என் வாழ்த்து சொல்லிக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக் சிஸ்டர். என்ன வரும்போது ரெண்டு பேர் லேடிஸ் கை கொடுக்க ஆரம்பித்தாங்க, கும்பிட்டேன் போதும்ட்டு. ஏன்னா கொஞ்சம் உஷாராக கொண்டு காலகட்டம் போச்சு. லிரிக்ஸோட ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆடலாம், அத்துமீறக்கூடாதுன்ட்டு அவங்க எடுத்து சொன்னாங்க. சேரவும் வேணாம் ஆடவும் வேணாம். ஆண் நீ தனியாக அடிக்கோ, பொம்பளை நீ தனியாக அடிக்கோ, இந்த விளையாட்டே வேணாம் இனிமேல். ரொம்ப பக்கு பக்கு பக்குங்குது. வேற என்ன வேண்டும், வெங்கடேஷ் சொன்ன மாதிரி அந்த டைட்டிலே ஒரு ஒரு மன நிறைவு இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னாலே ஒரு நிறைவடைஞ்சிங்க சொல்லுவான். இதுக்கு மேலே என்ன வேணும், அது வேற என்ன வேண்டும்னா அது ஒரு நிறைவான பாசிட்டிவான ஒரு டைட்டில். அது சின்ன படம் நாங்கள், ஆனால் இங்கே ட்ரெய்லர் சாங்லாம் பார்க்கும்போது ஒரு ஃப்ரேமில் கூட அது சின்ன படமாக தெரியல. அவ்வளோ ஃப்ரேமிங், அவ்வளோ கலர்ஃபுல்லாக. முழு காரணம் அப்படின்னா கேமராமேன் அலெக்ஸா சொல்லலாம். அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக கண்ணில் காட்டிட்டார். வாழ்த்துக்கள் சார். அப்புறம் இங்கே ரெண்டு பாடலாசிரியர்கள். இப்போ நானும் பாட்டு எழுதுனேன், எப்போன்னா நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம். அது நம்மளே நம்ம கொடுக்குற வாய்ப்பு, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இணையக்கிற வந்துக்கிட்டே பாட்டில் எழுதியிருக்க பாடு ரெண்டு பேருமே, பவன் சந்திரா, பவன் மித்ரா, சாந்தகுமார், ரெண்டு பேருமே இணை இயக்குனர் வந்துட்டு பாட்டு எழுதியிருக்காங்கன்னா அதுதான் உண்மையான ஒரு திறமை, உண்மையான அங்கீகாரம். இதில் வந்து இயக்குனர் சிவபாரதி மைந்தனோட பெருந்தன்மை தெரியுது. பெரும்பாலும் இயக்குனர்லாம் அப்படி வளர விட மாட்டாங்க, அடக்கியே வச்சுருப்பாங்க. ஆனால் இணையக்கினருக்கும் அந்த பாடலாசிர வாய்ப்பு கொடுத்து இந்த டைட்டில் போட்டு அழகு பார்க்குறதுலாம் பெரிய மனசு வேணும். அந்த பெரிய மனசு சிவபாரதி குமாருக்கு இருக்கு. அந்த மனசுக்கே அவருக்கு பெரிய வெற்றி அடைஞ்சிடுவார். எப்படி நான் இயக்குனருக்கு அப்புறம் நானே பாட்டு எழுதிட்டேனோ அதே மாதிரி என்னோடய படங்கள் தருமபுரி, பழனி, ரெண்டு படத்துலையும் நான் பாட்டு பாடியிருக்கேன். பழனி படத்தில் வந்து லோக்கல் லோக்கல் லோக்கல்னு கேட்டிருப்பீங்க, கேட்டு திட்டிருப்பீங்க, அது ஒரு விஷயம். அது மாதிரி தருமபுரியில் வந்தா வாடி வராட்டி போடி அப்படின்னு பாட்டு பாடியிருக்கேன். இது என் படத்துலையும் நான் பாடிட்ட பாடல். ஆனால் முதல் முறையாக ஒரு வெளிப்படத்தில் பாட்டு பாடினேன், அதுக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம பிரேம்குமார் சார்.
நாச்சரி இன்னொரு படம், வேறு மியூசிக் டைரக்டரு, பாட்டு பாட போகிறோம். பாட்டு பாட தெரிஞ்சு பாட்டு பாட போனால் பயம் இருக்காது, அதுக்கு தெரியாமல் பாட்டு பாட போக எப்படி இருக்கும்? அந்த தூரம் போனேன். சரி, இன்றைக்கி எப்படியும் ஒரு 1 ஹவர் வச்சு செஞ்சுட்டு வரோம்ல அப்படின்னா மனசு நினச்சிட்டேன். ஏற்கனவே பாட்டு பாட்டை கேட்டுருக்கூடாது நினச்சிட்டேன், இன்னும் வச்சு செஞ்சுருவார். நல்ல வேலை கேட்கல நினைக்கிறேன் அவர். ஆனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட இருக்கும், அவ்வளோதான், காமல் இருந்தான். கரெக்டாக எப்படி படம் சொல்லி கொடுத்தாரு, கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிட்டேன். ஓகே சென்டர், எனக்கு நம்ப முடியல, காமனத்தில் பாடுபட்டோம்மா, அவ்வளோ பெரிய சிங்கர் ஆனம்ம மனசுக்குள்ளே வெளியே வரும்போது ஓகே நம்மளும் பெரிய சிங்கர் அப்படின்ட்டு வந்துட்டு. இப்போ சிங்கர்னாலே பிரச்சனை தான், இனிமேல் பாடம் பாடம் முடிவுன்ட்டேன் போதும். யாரங்கே யாரங்கே ஒத்திக்கொள்ளு, ஒரு வரி போதும். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிங்கர் அமேனஸ்கே. 0 பாயிண்ட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.